தலைப்புச் செய்திகள். காசாவில் நிகழ்ந்து வரும் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ஆசியான் ஆஸ்திரேலியா உச்சநிலை மாநாட்டில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அனைத்து ஆசியான் உறுப்பு நாடுகளும் ஆஸ்திரேலியாவும் கடந்த 2023 டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தீர்மானத்தை ஆதரிக்க வாக்களித்துள்ளன. இதன் அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவின் தலைவர்களுக்கு அவர் நினைவூட்டினார். நாடு முழுவதும் உள்ள 20 குடிநுழைவு தடுப்பு முகாமில் 1400 மேற்பட்ட குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. குழந்தைகளை வைத்திருந்ததாக கூறப்படும் தடுப்பு முகாமின் இருப்பிடத்தை வெளியிடுங்கள், நான் உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் கூறினார். கில்லான் பள்ளத்தாக்கில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் சிறப்பு பேருந்து சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்கும் 100 டிரான்சிட் வேன்களை வாங்குவதற்கு 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமிடி கூறினார். அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது மடானி கொள்கை அல்ல, அது நபி வழிகும் அல்ல. குறிப்பாக முகமது நபி கட்டமைத்த வாழ்வியல் நெறிக்கு இது முற்றிலும் எதிரானது என்று மாராங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி அவாங் மக்களவையில் கடுமையாக விமர்சனம் செய்தார். மதீனாவில் இஸ்லாமிய அரசின் முதல் தலைவராக இருந்தபோது நபி முகமது அவர்கள் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்பது இஸ்லாமிய வரலாறு என்று அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை இன்று தொடங்கிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ள நிவாரணமாக 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். அதற்கு 1 ரூபாயாவது ஒதுக்கி தமிழக மக்களுக்கு உதவி செய்தாரா பிரதமர்? இப்படியா பொய்களை சொல்வது என்று பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வலியுறுத்தி டெல்லிக்கு பேரணியாக செல்லும் விவசாயிகளின் போராட்டம் காரணமாக பஞ்சாப் ஹரியானா எல்லையில் காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மஸ்தூர் மோர்ச்சா, சம்யுக்தா விவசாயிகள் மோர்ச்சா உள்ளிட்ட அமைப்புகளின் கீழ் இன்று டெல்லி நோக்கி செல்வோம் பேரணியை விவசாயிகள் மீண்டும் தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பு துறைக்கான தனது பட்ஜெட் ஒதுக்கீட்டை 7.2% அதிகரிப்பதாக சீனா அறிவித்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே மிக அதிக அளவு தொகையை 1.6 லட்சம் கோடி யுவான் இராணுவத்துக்காக ஒதுக்கீடு செய்து வரும் சீனா கடந்த ஆண்டும் இதே அளவுக்கு தனது பாதுகாப்பு பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்தது நினைவு கூறத்தக்கது. வார இறுதியில் பாகிஸ்தானின் சில வட்டாரங்களில் திடீர் பனிப்பொழிவு ஏற்பட்டு கனமழை பெய்தது. அதில் 35 பேர் மாண்டனர், மேலும் பலர் காயமுற்றனர். மாண்டவர்களில் 22 பேர் சிறுவர்கள். அவர்களில் பெரும்பாலானவர்களின் வீடுகள் நிலச்சரிவில் புதையுண்டதாக பேரிடர் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வியட்நாமில் 12.5 பில்லியன் டாலரை கையாளல் செய்த சந்தேகத்தில் முன்னணி சொத்து சந்தை செல்வந்தரிடமும் மேலும் பலரிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது. வியட்நாமின் ஆகப்பெரிய மோசடி வழக்கு இது. செல்வந்தர் ட்ரோங் மாய்லான் சைகோன் வர்த்தக வங்கியிலிருந்து 10 ஆண்டு காலத்தில் அந்த பணத்தை கையாடியதாக கூறப்படுகிறது. புனித நோன்பு மாதமான ரமலான் அடுத்த மாதம் தொடங்குவதை தொடர்ந்து காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்தி வைக்கவும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் அளிப்பதும் தொடர்பாக கெய்ரோவில் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் பேச்சுவார்த்தையின் இறுதி நாளான செவ்வாய்க்கிழமையும் இருதரப்பினரும் இடையே குறிப்பிடத்தக்க உடன்பாடு எட்டப்படவில்லை. அதையடுத்து பேச்சுவார்த்தை நீட்டிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தக் லைஃப் என பெயரிடப்பட்டுள்ள மணிரத்னம் படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறார். இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு செர்பியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் த்ரிஷா கமல்ஹாசன் காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செர்பியா படப்பிடிப்பு புகைப்படங்கள் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளன. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் தொடர் பாரிஸ் நகரில் நேற்று தொடங்கியது. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி ஜோடியானது தரவரிசையில் 12வது இடத்தில் உள்ள மலேசியாவின் ஆங் கியூசின் தியோ யி ஜோடியை எதிர்த்து விளையாடியது.
இதில் சாத்விக் ஷிரக் ஜோடி 21-13, 24-22 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.